கல்யாணமாலையின் மாபெரும் திருமண கண்காட்சி வெட்டிங் அண்ட் பியாண்ட் மீண்டும் வருகிறது அக்டோபர் 28-29 சென்னை ட்ரேட் சென்டரில். அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். மேட்ரிமோனிக்கான சர்வீஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் என்ன பண்றோம்னா தமிழுக்காக உழைக்கிறோம். நமக்கு தமிழ் பிடிக்கும், தமிழ் எங்க பார்த்தாலும் உயிரோட இருந்தா தான். வணக்கம்மா. மா மீரம்மா வணக்கம். வணக்கம் மோகன் சார். வணக்கம். என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா ஷூட்டிங்கில் வந்து உட்காந்தாச்சு. இல்லை இல்லை, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற பொழுது சரி அதோட லீடு யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது தமிழுக்காக எத்தனை பாடுபட்டிருக்காங்க நம்ம, அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், அவங்கெல்லாம் வந்து தமிழுக்கு நிறைய பாடுபட்டாங்க. சேர சோழ பாண்டியர்கள்லேருந்து ஆரம்பித்து அதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதே மாதிரி பரம்பு நாட்டு பாரி மன்னனை பற்றி பேசுவாங்க, கபிலருக்கு அவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்தார் அப்படின்லாம். ஆனால் நம்ம சமீப காலகட்டத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம்னா பாரதியாரில் தொடங்கி, பாரதிதாசனில் தொடங்கி, உவே சுவாமிநாதையர், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, கீவா ஜெகநாதன், அப்புறம் திருவிக்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் வந்து மொழிக்காக தியாகம் பண்ணது அப்படின்னு வந்து எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக அதாவது யாரெல்லாம் தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்தாங்களோ அவங்களுக்கான சப்போர்ட்டை வந்து செல்வந்தர்கள் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. ராஜாக்கள் மாத்திரம் இல்லை, கரண்ட் டேட்டில் உள்ள செல்வந்தர்கள் உள்பட. கம்பரை பற்றி பார்க்கும்பொழுது கூட கம்பருக்கு வந்து சோழ மன்னன் உதவி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சடையப்ப வள்ளல் தான் வந்து, அதனால தான் அவர் வந்து அந்த செய்யுள்ளையே வந்து சடையப்ப வள்ளலை பற்றி பேசுகிறாரு. அந்த மாதிரி கம்பனுக்கு உதவி பண்ணது அப்படிங்கிறது சடையப்ப வள்ளல். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இப்போ எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இது நல்ல காரியம் அப்படின்னு அந்த செல்வந்தர்கள் உதவி பண்ணதுங்கிறது ஒரு காலம் அது. இப்போவும் இருக்குது, இருந்தாலுமே இப்போ இருக்கிறதுல வந்து ஒரு சின்ன மோட்டிவ் இருக்கும், ஏதோ ஒரு சின்ன தன்னுடைய பிஸ்னஸ் பற்றின மோட்டிவோ ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் இருக்கட்டும், அதான் ஒரு பக்கம் வரநறிமுகம் மேட்ரிமோனிக்கான சர்வீஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் என்ன பண்றோம்னா தமிழுக்காக உழைக்கிறோம். நமக்கு என்ன இதெல்லாம் நேர்ந்து விட்டதா? இல்லை, அதெல்லாம் இல்லை. நமக்கு தமிழ் பிடிக்கும், தமிழ் எங்கே பார்த்தாலும் உயிரோடு இருந்தால் தான் இந்த சேனலில் உள்ள ப்ரோக்ராம்ஸ் வந்து வெளியில் போகும், நம்ம மாதிரி ப்ரோக்ராம் நடத்துகிறவங்களுக்கு வந்து ஒரு எழுச்சி ஏற்படும் அப்படிங்கிறதான் ஒரு கரெக்டான உண்மை. அது கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. தமிழ் மீது நமக்கு ஏற்பட்டுள்ள ஒரு உயிர்ப்பு அதுதான் வந்து இது திரும்ப 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 நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன ஐடியா பண்ண போறோங்கிறத பத்தி தான் நீங்க சொல்ல போறீங்கிறது அது கரெக்ட். அதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒன்று ரெண்டு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்முடைய மூதாதையர்கள் நம்ம பண்ணி வச்ச ஒரு கோவில்கள் அப்படின்னா அந்த கோவில்கள் வந்து வெறும் பக்திக்கான இடம் கிடையாது. அந்த இடத்துல வந்து எல்லாம் வளரும், அப்புறம் மக்களினுடைய ஒற்றுமையும் வளரும். அந்த இடத்துல வந்து தொழில் வியாபாரம் வளர்றது, அத்தனை தொழில் செய்கிறவங்களுக்கும் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அத்தனை கலைகள் உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மக்களுக்கான பக்தி ஒரு நேர்மறை சிந்தனை வருவதற்கான இது இருக்கு, நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல ஐம்புலன்களுக்கும் அங்க வந்து இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை விதைக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்த்ததுதான் கோவில். அந்த மாதிரி நம்முடைய மொழியுமே தமிழ் மொழியுமே ஏதோ அது வந்து நம்முடைய உள்ள கிடைக்கைகளை வெளிப்படுத்துற மொழியா மாத்திரம் இல்லாம அந்த மொழி இன்னி வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அதை தனக்குள்ள ஏத்துக்கிறது பாருங்க. அதாவது ஏற்கனவே அதுக்குள்ள வந்து எல்லா விஷயங்களும் இருக்கு, இன்னைக்கு புதுசு புதுசா வர விஷயங்களையும் அதால ஏற்றுக்கொள்ள முடியறது அப்படிங்கிற பேச்சரங்கம் பண்ணாலும் வெறும் அரட்டகச்சேரி பண்ணினாலும் நல்லா இருக்கும், இல்லைன்னா விஞ்ஞான பூர்வமான விவாதங்களா இருந்தாலும் நல்லா இருக்கும், கலை சம்பந்தப்பட்ட விவாதங்களா இருந்தாலும் நல்லா இருக்கும். அப்படி இசை நாடகம் எல்லாத்தையும் அது உள்ள அடக்கி இருக்கிறதுனால தான் இயலை செய்கிற நாடகம்லாம் அழகாக கொண்டு வந்தோம். அதை அது மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து எல்லா விஷயமும் அந்த முயற்சி பண்ண முடியுது. உதாரணத்துக்கு நம்ம போன வாரம் ஒரு டைட்டில் பண்ணோம், பட்டிமன்றத்தை யங்ஸ்டர்ஸை வச்சு இளைஞர்களை வச்சு ஞானசம்பந்தம் ஐயா தலைமையில்,
செயற்கை நுண்ணறிவு திறன் இன்றைக்கு வந்து நமக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு மொழியில் அவ்வளோ 3000-4000 ஆண்டு பழமையான ஒரு மொழியில் புதிய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாங்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. தமிழ் மேடைகளை இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். பண்ணுறது ஒரு பக்கம், அது ஜெயிக்கிறது இன்னொரு பக்கம். ஜெயிக்க முடியறது இல்லை. அதனால் வந்து தமிழ் மொழிக்கு நாம் பண்ணுறோங்கிறத விட தமிழ் மொழி தன் நம்ம எல்லாரையும் உள்வாங்கிக்கிறது அப்படிங்கிறது. தமிழ் மொழி தானே வளர்ந்து நம்மளை பண்ண வைக்கக்கூடிய யோகியதையை கொடுக்கும். அதுதான் கரெக்டு. அந்த வகையில் தான் நாம் இப்போ யோசிச்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, பட்டிமன்ற உலகை கட்டி ஆள்றவர் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்கள். அவர்கள் வந்து 60 ஆண்டுகளாவது மேடைக்கு வந்து, அதாவது ஒரு பேச்சாளராக அறிமுகமாகி அப்புறம் வந்து ஒரு தலைமை பொறுப்பில் வந்து அதற்கு பிறகு பட்டிமன்ற நடுவராக வந்து இத்தனை அவர் வந்து அவர் அவருடைய வளர்ச்சி பரிணாமம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி பரிணாமம். அந்த வகையில் அவரை பாராட்டும் விதமாக, அதாவது அவர் அவருக்கு வந்து என்ன ஒரு விஷயம்னா, பெரிய மேடைகளை மட்டும்தான் பேசுவேன், இந்த மேடைகளை பேச மாட்டேன், இல்லை இந்த மேடைக்கு தான் என்னுடைய தகுதி, அந்த மேடைக்கு நான் போக மாட்டேன், அப்படி எந்த பேரியரும் கிடையாது, எந்த தடைகளும் அவருக்கு கிடையாது. வீதிகள் தோறும், ஊர்கள் தோறும், நாடுகள் தோறும் பயணப்படக்கூடியவர். ஒரு வீதியில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சி, ஆனால் ஒரு 2000 மக்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா தில்லாதா மோகனா வல்லவர் சொல்வரில் உங்களுக்காக தான் ஏன் நான் வாசிக்க வந்திருக்கேன், அந்த மாதிரி அந்த மேடையில் பேசக்கூடியவர். அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய இலக்கிய மேடைகளாக இருக்கட்டும், பெரிய மேடைகளாக இருக்கட்டும், அங்கே பேசக்கூடியவர். வெளிநாடுகளில் வாழ்கிற 165 நாடுகளில் தமிழர்கள் வாழறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்போ அந்த 165 நாடுகள்லையும் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்கும் ஐயா போயிட்டு வந்து எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கேரக்டர். ஏன்னா சில பேருக்கு வந்து சில சாயல்கள் இருக்கும், சில அவங்க அவங்க மேலே ஒரு சில பூச்சிகள் இருக்கும், இந்த இனத்தை சேர்ந்தவங்க, இல்லை இந்த மதத்தை சேர்ந்தவங்க, இல்லைன்னா இந்த சித்தாந்தங்களை கொண்டவர்கள், இல்லைன்னா இந்த அரசியல் அமைப்புக்கு ஆதரவாக இருக்கிறவங்க, எல்லாருமே ஏதோ ஒரு சாயப்பூச்சி பெரும்பாலும் இருக்கும். எல்லாருமேலேயும் இருக்குங்கிறத விட பெரும்பாலும் இருக்கும். அதனால் அதில் எதுலேயுமே சிக்காமல் எல்லாத்துலேருந்தும் தனித்து இருந்து எல்லா மதத்திற்கும் நல்லவராக, எல்லா இன மக்களுக்கும் நல்லவராக, ஒரே ஒரு குறிக்கோள் தான், தமிழுக்காக நான் அப்படின்னு வாழ்ந்து வர்ற நம்ம காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு லெஜெண்ட், பெரிய வித்வான் அப்படின்னா அது வந்து நம்முடைய பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். அவர்களுக்கு பாராட்டுறதுக்கான வாய்ப்பு கல்யாண மாலைக்கு கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு நல்ல மகிழ்ச்சி. வரம் அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். வழங்குகிறோம் GRT ஜுவல்லர்ஸின் ஆடி ஆச்சரியம். இந்த ஆடி சீசனில் GRT-யில் நீங்கள் வாங்கும் நகைகளோடு ஆச்சரிய பரிசுகளை பெறுங்கள். மற்றும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சிற்கு கிராமுக்கு ₹50 கூடுதலாக பெறுங்கள். GRT ஜுவல்லர்ஸ். எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க, எத்தனையோ இன்றைக்கும் வந்து நிறைய தமிழ் அறிஞர்கள் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் பாப்பை அவர்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன, அவருடைய தனித்துவம் என்ன அப்படின்னா, இந்த பட்டிமன்ற மேடை அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து இலக்கியவாதிகளுக்கான மேடையாக இருந்தது. கம்பனில் மிஞ்சியது பரதனா இலக்குவனா அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி மேல்தட்டு, அதாவது இல்லை மேல்தட்டுங்கிறத விட இலக்கியவாதிகள். இப்பொழுது மேல்தட்டு அப்படிங்கிறது வந்து சங்கீதம் அதெல்லாம் மேல்தட்டு மக்களுக்கு இருந்தது. ஆனால் பட்டிமன்றங்கிறது படித்தவர்களுக்காக இருந்தது. அது மேல்தட்டு கீழ்த்தட்டுங்கிறத விட படித்தவர்கள், இலக்கியம் அறிந்தவர்கள், அவங்களால தான் இதை பற்றி கேட்க முடியும், ரசிக்க முடியும். கம்பனில் பேசுவாங்க, அப்புறம் வந்து சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுவாங்க, அந்த மாதிரி இலக்கியத்தை பத்தி பேசுவாங்க. அது ஒரு நல்ல நிகழ்ச்சி தான். ஆனா அது வந்து அடுத்த கட்ட மக்களுக்கும் போய் சேர வேண்டும், படிக்காதவனும் இந்த கலையை பத்தி உணரணும் அப்படின்னு நினைச்சா அதற்கு வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணினவர் தான் பேராசிரியர் சாலமன் பாப்பையா. அப்ப வீதிகள் தோறும் சென்று குடும்ப தலைப்புகள் எல்லாம் எடுத்து கொண்டு போடுறது, இன்னைக்கு வந்து கணவனா மனைவியாங்கிறது வந்து நமக்கு நிறைய நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு இருந்தா கூட, அந்த காலகட்டத்தில் வந்து குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயம், குடும்பத்தை வந்து உயர்த்துவதற்கு பாடுபடுறது கணவனா மனைவியா அப்படின்னோடனே அவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்க, நம்ம குடும்பத்தில் நடத்த பேசுறாரே, இது வந்து என்னைக்கோ கம்பன் எழுதினத்தை பத்தி பேசல, என்னைக்கோ இளங்கோவடிகள் எழுதினத்தை பத்தி பேசல, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன நடக்கிறது, பணங்காசு பிரச்சனைனா யார் போய் முன்னாடி நிற்கிறாங்க, வீட்டில் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா யார் போய் முன்னாடி நிற்கிறாங்க. பேசுற மேடைக்கும் பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளருக்கும் அந்த இடைவெளியை குறைத்தவர் அவர். கரெக்ட். இன்னைக்கு எல்லாருமே சொல்றோம் என்னன்னா, கஸ்டமர் கனெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம் அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு. அப்ப அந்த பார்வையாளர்களுடைய கனெக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்ததுல, அந்த கனெக்டை ஏற்படுத்தினது அப்படிங்கிறது நம்முடைய ஐயா தான். மேடைகளில் 50 போச்சு அப்படிங்கிறத வந்து அதே மதுரையில் அதே ராஜாமுத்தியாக கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் பங்கேற்போட ஒரு தடவை பண்ணோம் லாஸ்ட் 10 முன்னாடி. அதை இப்போது 60 பண்ணுறோம். ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகி போச்சுன்னா, எந்த மீடியாவுக்கும் எந்த தமிழ் சங்கங்களுக்கும்
எந்த தமிழ் அமைப்புகளுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கிறது. அதுக்கு நம்ம ரெண்டு விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஒன்று வந்து இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஐயா வந்து 50 வருஷம் பேசினார், 60வது வருஷம் பேசி நம்மோடு அவர் வந்து ஆரோக்கியமாக நம்மோட பயணிக்கிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே ஆரோக்கியத்தோடு நாமும் இருந்து இந்த விஷயத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். நம்மோடு வந்து பயணித்த பெரும்பாலானவர்கள் அன்றைக்கி வந்ததில் ஒரு 95% எல்லாருமே திரும்பவும் இந்த நிகழ்ச்சிக்கும் வரப்போகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இதில் வந்து எல்லா இப்போ நான் வந்து அந்த மெசேஜை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி சேவ் த டேட் அனுப்பிச்ச உடனே எல்லா தமிழ்ச்சங்கங்கள்லேருந்தும் நாங்கள் வரோம், இல்லைன்னா எங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வராங்க, இல்லை எங்கள் அப்பா அம்மா வராங்க அப்படின்னு மெசேஜ் வந்துட்டே இருக்கு. உலகெங்கிலும் இருக்கிற தமிழ்ச்சங்கங்களின் அமைப்புகள்லேருந்து வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாருடைய நெஞ்சிலும் நீங்காத இடம் பிடித்தவர் அப்படிங்கிறது ஐயாவினுடைய இதுதான். பொதுவாகவே ஒன்று சொல்லுவாங்க, நீ என்ன வேணா பண்ணு, உன் காரியத்தை பண்ணுது. அந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிறது எக்ஸ்க்ளூசிவ்லி மோகனை பத்தி. இந்த இதுல வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன்ல ஆக்சுவலா எக்ஸ்க்ளூசிவ் கேரக்டரான சாலமன் பாப்பையாவை நம்ம இது பண்ணும்போது அந்த சப்ஜெக்டை ஒரு தடவை பேசுறது நல்லது. ஆக்சுவலா நம்ம அதான் சொல்றேனே, நம்ம ரெண்டு விஷயம் பண்றோம். ஒன்று வந்து திருமண தேவைகளுக்கான மேட்ரிமோனி விஷயத்தை பண்றோம். தமிழுக்கு வந்து தமிழ் தாயோட பாதத்தில் உட்கார்ந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பற்றி பேசுகிறது வந்து எக்ஸ்க்ளூசிவில் பேசுகிறது வந்து நியாயம் கூட. ஏன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு வேலையில ஒரு வேலையை பத்தி இன்னைக்கு பேசுறோம், அவ்வளவுதானே. இந்த நிகழ்ச்சி நடக்க போறது அப்படிங்கறத வந்து நம்ம மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும். இது வந்து செப்டம்பர் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் பிரம்மாண்டமான விழாவாக நடக்க இருக்கு. தமிழ் கூறும் நல்லுலகை சேர்ந்த அனைத்து பெருமக்களும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இதுக்காக நாங்கள் மதுரைக்கு டிராவல் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா உலகெங்கும் அதாவது இத்தனை ஆண்டுகளாக பயணித்து எத்தனையோ நாட்கள், அதாவது 20,000-30,000 நாட்கள்னு கூட வச்சுக்கலாம். நம்ம அத்தனை நாட்கள் பயணித்து தமிழ் மக்கள் எங்கெல்லாம் வாழறார்களோ அங்கே எல்லாம் போய் தன்னுடைய நல்ல கருத்துக்களை நல்ல சிந்தனைகளை விதைத்துக் கொண்டிருப்பவர் ஐயா பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். அவருக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு பிரதிபலன் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதான். அவருடைய நிகழ்ச்சிக்கு நேரில் வந்து அவருடைய ஆசையை பெறுவது, அவரை வாழ்த்துவது, இதுதான் வந்து நாம செய்யக்கூடிய நல்ல விஷயம். அதனால யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவர்கள் எல்லோரும் கட்டாயமாக வந்து கலந்து கொள்ளுங்கள். இதுக்கு எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. நேரம் 5 மணிக்கு 4 மணிக்கு வந்துடணும். ஏன்னா ஒரு நல்ல கூட்டத்தை எதிர்பார்க்குறோம். அதனால 4 மணிக்கு வந்து அந்த இடத்துல வந்து சேர்ந்துருங்க. ஒரு நல்ல அருமையான ஒரு விழா இருக்கின்றது. தொடர்ந்து அவர் தலைமையில் பட்டிமன்றம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர் போன்று அவரோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற பெரிய பேச்சாளர்கள் பங்கேற்கும் பட்டிமன்றமும் இருக்கின்றது. அதனால எல்லாரும் வாங்க, நாம் நம்முடைய கடமைக்கு வருவோம். இப்போ நீங்கள் சேலத்தில் நம்ம வந்து இப்போ தான் போன வாரம் நம்ம ஊரில் கல்யாண மாலை நிகழ்ச்சி பண்ணிட்டு வந்தோம். அந்த சேலத்தில் வந்து நீங்கள் பார்த்த வித்தியாசமான வரம் தேடுதல் அனுபவம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அடுத்த வாரம் சொல்கிறேன். Are you seeking a life partner? Get your matches immediately. Call Kalyanamalai 9840891300 or 9840891500. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை.com.